அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தமிழ் சித்திரை மாதம் எப்படி இருக்கும்னு பார்க்குறோம். ஏற்கனவே தமிழ் வருஷத்துக்கான குரோதி வருஷத்துக்கான வீடியோ நான் போட்டிருக்கேன், விருப்பம்னா போய் பாருங்கள். இங்கே குரோதி வருஷத்தில் சித்திரை மாதத்திற்கான பொது பலன்கள் எப்படி இருக்குங்கிறத மட்டும் இப்போ பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் கோச்சாரத்தில் ரெண்டாம் இடத்துல இருக்கார். யாருடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாருன்னா குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். அந்த குரு பகவான் தான் இந்த மாதம் சித்திரை மாதம் ஹைலைட்டாக மேஷராசிலேருந்து ரிஷபராசிக்கு போகிறார். குறிப்பாக உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்துக்கு போகிறார். இதெல்லாமே நமக்கு வாழ்க்கை நன்மையாக தீமையாங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் சனி குருவுடைய நட்சத்திரத்தில் அஞ்சாம் இடத்துக்கு போகிறது மிகவும் நல்லதுன்னு தான் சொல்லணும். ரொம்ப நாளாக உங்களுக்கு இருந்த மன அழுத்தம் மன இறுக்கம் முதல்ல குறையும். வேலையில் இருந்த ஒரு ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு குறையும். கொஞ்சம் ரிலாக்ஸாக நீங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஐந்தாம் இடம் அப்படின்னாலே தெய்வ அனுகூலம்னு அர்த்தம். ஸோ குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் போகிறது, ஐந்தாம் இடத்துக்கு போகிறது. ரொம்ப நாளாக குடும்பத்தில் ஏதாவது சுபகாரியங்கள் நடக்காமல் இருந்தால் உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நல்ல விதமாக நடக்கும். நீங்களும் அடிக்கடி ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்குவீங்க. குறிப்பாக எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம், தெய்வ வழிபாடு இதெல்லாம் கூடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடும். சமுதாயத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதைகள் கூடும். நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் உங்கள் மதத்தின் மேல் உங்களுக்கு பற்று ஈடுபாடு அதிகரிக்கும். இது அத்தனையும் இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தா, வரைய சனி பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு. வருமானங்கள் இருக்குது, சம்பாத்தியங்கள் இருக்கும், ஒன்றும் மிஞ்சாது. அதற்கான செலவினங்களும் உங்களுக்கு இருக்கும், அல்லது உங்களுடைய பணம் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. குரு பகவான் ஒரு பக்கம் அஞ்சாம் இடத்துக்கு வந்தாலும் அவர் அஞ்சில் உட்காந்துருந்தாலும் நீங்கள் யாருக்கும் பணம் கடன் கொடுத்தாலும் அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதத்தில் கிடையாது. அதனால் யாருக்காக கடன் கொடுக்குறாந்த யோசித்து பண்ணுங்கள். அது வராக கடனில் நீங்கள் தான் நீங்கள் வைக்க முடியும். அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் பிரதானமாக உங்களுக்கு பார்க்குற போது யாருக்கெல்லாம் கடன் இருக்கோ கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு அமையும். அதற்கான சோர்ஸஸ் உங்களுக்கு அமையும். அது மட்டுமல்ல, ஏதாவது க்ரானிக்காக ஏதாவது நோய் இருக்குது, எனக்கு தீர்க்க முடியாத வியாதி இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த நோயிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் நிறையவே உங்களுக்கு இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். இந்த முயற்சி ஸ்தானாதிபதி தான் குரு பகவான். அவர் அஞ்சாம் இடத்தில் இருக்கார், சூரியன் சாரத்தில் இருக்கிறதுனால் ஒரு பக்கம் உங்களுடைய முயற்சி நீங்கள் எப்பயும் பண்ணுறதே பண்ணிகிட்ருங்க. ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் ராகு. அப்புறம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் பகவான் அங்கே ஏற்கனவே புதன் இருக்கிறதுனால ஒரு பக்கம் இதெல்லாமே நன்மை தான். ஆக எவ்வளோ கூட நீங்கள் லைஃப்பில் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோ கூட உங்களுக்கான நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் நிறையா இருக்குது. ஸோ மூன்றாம் இடம் நீங்கள் எவ்வளோ கூட உங்களை முயற்சி பண்ணுறீங்களோ எகன் அண்ட் எகன் ட்ரை பண்ணுங்கள். சில விஷயங்களை போஸ்ட்போன் பண்ணணும், ஆனால் இந்த மாதத்தில் நீங்கள் எதுவுமே போஸ்ட்போன் பண்ணணுங்கிறது இல்லை. சில முடிவுகளை உடனே எடுங்க, அது உங்களுக்கு லைஃப்பில் நல்ல விதமாக அமையும். ஸோ யாரெல்லாம் லைஃப்பில் உங்களுக்குன்னு அச்சீவ்மெண்ட்டை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் எல்லாம் வேகமாகவும் ஃபாஸ்ட்டாகவும் மூவ் ஆகுங்க. அப்போ கிரக நிலைகளும் உங்களுக்கு இந்த மாதம் ஃபேவரபிளாக இருக்குது. அப்போ தான் நீங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ்ங்கிற ஒரு வார்த்தையவே நீங்கள் பார்க்க முடியும். ஆக நீங்கள் நடக்கக்கூடிய காரியங்கள், எண்ணக்கூடிய எண்ணங்கள், எதிர்பார்க்கக்கூடிய செய்திகள் அத்தனையுமே ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு ஃபேவரபிளாக அமைவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ரொம்ப நாளாக பிரிஞ்ச உறவுகள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. உறவுகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டு. அவர்களுக்கு உங்களால் ஏதாவது சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. எதிர்பாராத பயணம், அந்த பயணத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி, இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய நான்காம் அதிபதி செவ்வாய் பகவான் அவர் பார்த்தீங்கன்னா 10ஆம் அப்புறம் 3ஆம் இடத்துக்கு வர்றார். பட் அதே சமயத்தில் உங்களுடைய 4ஆம் இடத்துல யாரெல்லாம் இருக்காங்கன்னா சூரியன் இருக்காங்க, அதுக்கப்புறம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கரன் இருக்கார். 4ஆம் இடம் தான் நம்முடைய நிலையாக இருக்கக்கூடிய சொத்துக்கள், இடம், மனை, வீடு, வண்டி, வாகனம் இதெல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். ஆக யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அது மட்டுமல்ல, நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு வந்து நல்ல சேல்ஸு ப்ராஃபிட்டும் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உண்டு.
இந்த மாதம் யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு அதெல்லாமே கிடைக்கும் தெய்வ அனுகூலத்தான். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய அஞ்சாம் இடத்துல தான் குரு பகவான் வர்றாரு. உங்களுடைய அஞ்சாம் அதிபதி சுக்கரன் இந்த மாதம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் 4ஆம் இடத்துக்கு வர்றார். அப்போ யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு பக்கம் சுமாரான பலன் தான். ஒரு பக்கம் உங்களுடைய 5ஆம் இடம் குரு வர்றது நன்மை, இன்னொரு பக்கம் உங்களுடைய 5ஆம் அதிபதி 4ஆம் இடத்துக்கு போகிறதுனால கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பாப்புலாரிட்டி இருக்குது, பப்ளிசிட்டி இருக்குது. நீங்கள் எந்த கலைத்துறையில் இருந்தாலும் சரி, எனி ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறீங்க, சின்ன திற பெரிய திரையில் இருக்கிறீங்க, ஒரு மியூசிக் லைனில் இருக்கீங்க, டிராயிங் லைனில் இருக்கீங்க, அல்லது ஒரு சிங்கிங்கில் இருக்கிறீங்க, கலைத்துறையில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் ட்ராமா லைனில் இருக்கிறவங்க, பாப்புலாரிட்டி இருக்குது, பண வரவு பொருள் வரவு சுமார். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் பெரிய லெவலில் ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, குறிப்பாக டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறீங்க, நார்மலாக தான் இந்த மாதம் இருக்குது. பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம், நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். வாய்ப்பு இருந்தால் நீங்கள் வந்து எதுலையாவது முதலீடு பண்ணணும்னா குறிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதத்தில் மியூச்சுவல் ஃபண்டில் எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக பண்ணலாம். ஸோ இந்த மாதத்தில் உங்களுக்கு ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. ரொம்ப நாளாக நாங்கள் குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களுடைய ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, மகிழ்ச்சி குடும்பத்தில், சந்தோஷம் குடும்பத்தில், ஒரு புது வரவு வருவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது. நீங்கள் ஏதாவது அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா அது இந்த மாதம் ரொம்ப சுமார். பாலிடிக்ஸில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ப்ராக்ரஸ் உங்களுக்கு இல்லை, உங்களுடைய தொண்டர்களால் உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் இதெல்லாமே இருக்குது. நீங்கள் ஏதாவது ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது, இதெல்லாமே உங்களுக்கு பாசிபிலிட்டிஸாக இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம், கரியர் எப்படி இருக்குது, ஜாபை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. அதே சமயத்தில் குரு பகவான் 5ஆம் இடத்துக்கு வந்தாலே அவசரப்பட்டு பார்க்கும் வேலையை விட்டுறாதீங்க, வேற நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும். 5ஆம் இடம் நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு லெஃப்ட் டு த சர்வீஸ் வெளியேற்றப்படுவீர்கள் அல்லது வெளியேறுவீர்கள் அப்படிங்கிறது தான் இருக்குது. ஒரே ஒரு ஆறுதல், உங்களுடைய சர்வீஸ் தானாதிபதி புதன் நல்ல இடத்துல கோச்சாரத்தில் இருக்கார். அதனால் வேலையில் நீங்கள் எவ்வளோக்கெவ்வளோ எஃபர்ட் எடுத்து பண்ணீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ உங்களுக்கான ரெக்கக்னைஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. வேலையில் ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறீங்க, இன்னர் சேஞ்சஸ் எதிர்பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள், இந்த மாதம் ரிசல்ட் வந்தால் நார்மலாகவே இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் வேறு ஏதாவது லோன் எதாவது அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். என்ன காரண காரியத்திற்காக நீங்கள் கடன் வாங்கினீங்களோ அதெல்லாமே ஃபுல்ஃபில் ஆகும். நல்ல வேலை இடத்துல நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாமே வருகள், இதெல்லாமே உங்களுக்கு பாசிபிலிட்டிஸாக இருக்குது. ஸோ இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நோக்கி உங்களுடைய, நான் முதலே சொன்னதாக திரும்ப சொல்கிறேன், பண்ணுங்கள். இந்த மாதம் ஏதாவது சொந்த தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு நார்மலாக இருக்குது. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவர். நீங்கள் ரொம்ப நாளாக உங்களுக்கு திருமணம் நடக்காமல் இருந்தால் திருமணம் நடக்கும், அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் நிறைய உங்களுக்கு இருக்குது. ஒரு மிக முக்கியமான விஷயம், இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய லாபஸ்தானத்தை சனி பகவானும் குரு பகவானும் சேர்ந்து பார்க்குறதுனால வாழ்க்கையில் நீங்கள் என்ன ஆசைப்பட்றீங்களோ அதெல்லாமே நடப்பதற்கான சூழ்நிலைகள் இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் உண்டு. உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை பூர்த்தியாகும். எதிர்பாராத நட்பு வட்டாரம், அந்த நட்பு வட்டாரத்தால் மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படும். குறிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்களுக்கு லைஃப்பில் பெரிய மாற்றம் முன்னேற்றம் இருக்குது. அதோட நம்முடைய மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தாலும் அவர்களால் நமக்கு வாழ்க்கையில் எதிர்பாராத மகிழ்ச்சிகள் இருக்குது, நன்மைகள் உண்டு. இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் விநாயகர் இருக்காரோ அவரை தரிசனம் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தன்வந்திரி புவனே நரசிம்மரையும் ஆஞ்சநேயரையும் பிரதானமாக வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக சிவ தரிசனம் ரொம்ப ரொம்ப முக்கியம், உங்கள் வாழ்க்கையில் இன்னும் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றத்தை செய்யும். நன்றி, வணக்கம்.